हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ்கி ஜெய் ஷீல பிரபுபாதகி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் பத்தொன்பது ஜம்புத்வீபம் பற்றி ஓர் விளக்கம் என்னும் தலைப்பில் பதம் பத்து तं भगवान् नारदो वर्णाश्रमवीभिर्भारदीभिः प्रजाभिर्भगवत् प्रोक्ताभ्यं सांख्ययोगाभ्यां भगवत् अनुभावो उपवर्णनं सावर्णे वर्णे பரம பக்தி பாவேன் உபசரதி வேர்ட் பை வேர்ட் மீனிங் தம் அவரை அதாவது நரநாராயணர் பகவான் சக்திமிக்க தெய்வீக மகான் நாரதக மாமுனிவர் நாரதர் வர்ணாசிரமவாதிபி நான்கு வர்ணங்கள் நான்கு ஆசிரமங்களின் இயக்கத்தினை பின்பற்றுபவர்கள் பாரதீபி பாரத வருஷம் அதாவது இந்தியா என்றறியப்படும் நிலப்பகுதி பிரஜாபிகி அங்கு வசிப்பவர்கள் பகவத் புரோதா புரோக்தாப்யாம் முழு கடவுளால் குறிப்பிடப்பட்ட சாங்கிய சாங்கிய யோக முறை அதாவது பௌதீக பந்தம் பற்றிய ஆராய்ச்சி கல்வி ஆத்மா பற்றிய ஆராய்ச்சி கல்வி யோகாப்யாம் யோக முறை பயிற்சியினால் பகவத் அனுபவ உபவர்ணனம் பகவத் அனுபவ உபவர்ணனம் கடவுள் உணர்வு முறையை பற்றி அது விளக்குகிறது சாபர்ணே சாபர்ணே மனுவிற்கு உபதேஷ்யமான உபதேசிக்க பரம பக்தி பாவேன பகவானுக்குரிய அன்பு தொண்டில் தன்னை மறந்த நிலை உபசரதி பகவானுக்கு தொண்டு செய்தல் இதம் இந்த ச மேலும் அபிக்ருணாதி ஜபித்தல் டிரான்ஸ்லேஷன் நாரத பஞ்சராத்ரம் என்னும் அவரது சொந்த நூலில் பகவான் நாரதர் வாழ்வின் இறுதி லட்சியத்தினை பக்தியை ஞானம் மற்றும் யோக சித்தி முறையினால் எவ்வாறு அடைவது என்பது பற்றி மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார் அவர் முழு முதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரின் பெருமைகளையும் கூட விளக்கியிருக்கிறார் மாமுனிவர் நாரதர் இந்த உன்னத இலக்கியத்தின் தத்துவங்களை பகவானின் பக்தி தொண்டினை அடைவதற்காக வர்ணாசிரம தர்ம கொள்கைகளை கடுமையாக பின்பற்றும் பாரத வருஷத்தில் வசிப்பவர்களுக்கு போதிப்பதற்காக சாவர்ணி மனுவிற்கு உபதேசித்தார் இவ்வாறு நாரத முனிவர் பாரத வருஷத்தில் உள்ளவர்களுடன் சேர்ந்து நர நாராயணரின் தொண்டில் எப்போதும் ஈடுபடுகிறார் அவர் பின்வருமாறு ஜபிக்கிறார் பர்பட் பைஷிலபிரபா ஜெயசிலபிரபா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தெளிவாக பின்வருமாறு அறிவித்தார் பாரத பூமி தேகைல மனுஷிய ஜென்மயார ஜென்ம சார்த்தக கரிகர பர உபகார அதாவது மனித வாழ்வின் உண்மையான வெற்றி அல்லது நிறைவு பாரத வருஷம் என்னும் இந்தியாவில் மட்டுமே அடையக்கூடியதாகும் ஏனென்றால் பாரத வருஷத்தில் வாழ்க்கையின் குறிக்கோள் மற்றும் வெற்றி பெறுவதற்கான முறை தெளிவாக காணப்படுகின்றன பாரத வருஷத்தினால் அருளப்படும் வாய்ப்பினை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதிலும் இது குறிப்பாக வாரணாசிரம தர்ம கொள்கைகளை பின்பற்றுவர்களுக்கு ஆனதாகும் நான்கு சமுதாய பிரிவுகள் அதாவது அந்தனர் ஷத்திரியர் வைஷ்யர் சூத்ரர் மேலும் ஆண் ஆன்மீக வாழ்வின் நான்கு பிரிவுகள் அதாவது பிரம்மச்சாரி கிரகஸ்தர் வானப்பிரஸ்தர் சந்நியாசி இவற்றை அதாவது வாரணாசிரம தர்ம கொள்கைகளை இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்வதன் மூலம் வாரணாசிரம தர்ம கொள்கைகளை நாம் மேற்கொள்ளவில்லை என்றால் பின்னர் வாழ்வில் வெற்றி என்னும் கேள்விக்கே இடமில்லை துரதிருஷ்டவசமாக கலியுகத்தின் பாதிப்பின் காரணமாக இப்போது எல்லாமே தொலைந்து போய்விட்டது பாரத வருஷத்தை சேர்ந்தவர்கள் படிப்படியாக இழிந்த மிளேச்சர்களாகவும் எவ்வனர்களாகவும் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஆன்மீக வாழ்வின் நான்கு பிரிவுகளை அவர்கள் அனுசரிப்பதில்லை பிரம்மச்சரிய வாழ்வு கிரகஸ்த வாழ்வு வானப்பிரஸ்த வாழ்வு சந்நியாச வாழ்வு இவற்றை பின்பற்றுவது இல்லை அதனால் படிப்படியாக இழிந்த மிளேச்சர்களாகவும் எவ்வனர்களாகவும் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் பிறகு அவர்கள் எவ்வாறு பிறருக்கு உபதேசிக்க முடியும் அதனால்தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அறிவித்தபடி இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது பாரத வருஷத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அல்லாது உலகிலுள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டது இன்னும் காலம் இருக்கின்றது பாரத வருஷத்தை சேர்ந்தவர்கள் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை அக்கறையுடன் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் இந்த உலகம் முழுவதும் நரக நிலைக்கு சரிந்து கொண்டு இருப்பதிலிருந்து காப்பாற்றப்படும் கிருஷ்ண பக்தி இயக்கம் பஞ்சராத்திரிக விதி மற்றும் பாகவத விதிகளை ஒரே சமயத்தில் பின்பற்றுகிறது இதன் மூலம் மக்கள் இந்த இயக்கத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக்கி கொள்ள முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் பத்தொன்பது ஜம்பு ஜம்புத்வீபம் பற்றி ஓர் விளக்கம் என்னும் தலைப்பில் பதம் பத்துடைய ஷில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்